தேவன் அசரியா அல்லது உசியா என்னதான் அவன் பயங்கரமான பெருமையின் உச்சத்தில் போய் அவன் அதை செய்தாலும் தேவன் அவன் மீது அன்பு வைத்த காரணத்தினாலதான் அன்பு வச்சார் அன்பு வச்சாரா ஆமாம் அவர் அன்பு வைத்ததினாலதான் குஷ்டரோகத்தை கொடுத்தார் அவன் மனம் திரும்புவதற்காக அதை செய்தார் என தேவனுக்கு இந்த உலகத்தில் வருகிற பாடுகளை விட நீ வரக்கூடிய உலகத்திற்காக அவர்களை ஆயத்தப்படுத்தணும் அவிசுவாசமான பிள்ளைகள் இந்த உலகத்துல சுகித்து வாழ்வதை குறித்து தான் அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள் தேவனுக்கு அது தேவையில்லை இந்த உலகத்துல எவ்வளவு பாடு வந்தாலும் சரி என் மகன் மாற வேண்டும் அவ்வளவுதான் அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில சமயங்கள்ல வெற்றி அவ்வளவு சீக்கிரமாய் கிட்டுவதில்லை நினைச்சதெல்லாம் நடக்கிறது இல்லை நினைச்சதெல்லாம் உடனே நடந்து இல்லாம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் சில சமயத்துல எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கிற மாதிரி இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா தேவன் நம்மை மாற்றுவதற்காக எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என் வாழ்க்கையில பல விஷயங்களை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அனுமதிக்கிறார் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த உலகத்துல நான் போய் பெரிய உயரமான இடத்துல உட்காருவது தேவனுடைய நோக்கம் அல்ல நான் காரு பங்களா வீடு எல்லாம் செட்டில் ஆகி வாழுவது தேவனுடைய நோக்கம் அல்ல உசியா அரண்மனையில ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல அதை விட முக்கியம் அவன் மனம் திரும்புதலோடு வாழ வேண்டும் அந்த மனம் திரும்புதலுக்காக அவன் சாகிற வரைக்கும் குஷ்டரோகியா இருந்தாலும் கர்த்தர் வேதனையோடு அதை அனுமதிக்கிறார் சந்தோஷமா அனுமதிக்கல இப்ப அவன் மனம் திரும்ப மாட்டானா அப்படின்னு யோசித்துக்கிட்டு தான் இருக்கிறார் யோசிக்கணும் நாம இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட தேவனை இன்னைக்கு போதிச்சு இருக்கிறோம் எதை எடுத்தாலும் பணத்தை கொடுக்கக்கூடிய தேவனை எல்லாம் நாம போதித்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் தயவு செய்து வாசித்து பாருங்க வீட்டுல எதுக்கு இதை எழுதி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு இந்த வரலாறு எதற்காக தேவனுடைய அறிந்து கொள்வதற்காக வி மஸ்ட் நோ காட் நாலு கட்டளைகளை வைத்துக் கொண்டு தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியாது அவருடைய செயல்படும் விதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த போதகனாவது தேவனை நல்லவர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதற்காக தப்பான போதனையை போதித்தால் அவர் பின்னாடி போகாதுருங்க ஒரு சகோதரி இப்படியாக ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார்கள் பெண்கள் வந்து பாஸ்டராக இருக்கிறத குறித்து அவங்க ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க அப்படி பதிவு போடும் பொழுது அது ஒரு பெரிய டாபிக் நம்ம அதுக்குள்ள போகலை ஆனால் அதுலேருந்து ஒரு கருத்தை சொல்லுவதற்காக சொல்லுகிறேன் தேவனை எப்படி நாம புரிஞ்சு வச்சுக்கிறோம் மறைமுகமாக தேவனை எப்படி நாம தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னு காமிக்கிறதற்காக நம்முடைய தேவன் பெண்களை பாஸ்டராக அனுமதிக்கிறார் ஒருவேளை பெண்கள் பாஸ்டர் ஆக கூடாது அப்படின்னு சொல்லி யாராவது போதிச்சிங்கன்னு சொன்னா அது தேவனை இழிவுபடுத்துகிற ஒரு செயல் அவங்களுடைய அந்த பதிவுல இதுதான் இருக்கு அவர் எந்த காலகட்டத்திலும் அப்படி செய்ய மாட்டார் ஆகவே ஆண் பாஸ்டர் பெண் பாஸ்டர் என்று பிரிக்காதீங்க அவர் என்றைக்குமே வஞ்சனையோடு செயல்படுகிற தேவன் அல்ல அப்ப கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறார் ஒரு இஸ்லாமியர் அப்ப உங்க தேவன் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் ஒரு ஆம்பளை ஏன் வச்சாரு அங்கேயும் ஒரு லேடியை வச்சிருக்கலாம்ல ஏன் அங்க வைக்கலன்னு ஒரு கேள்வி கேட்டு இவங்க அதுக்கு பதில் சொல்லல அப்ப அந்த தேவன் மோசமான தேவன் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கீழே அதுக்கு திரும்பவர் பதிவை போட்டு கடவுள் எல்லாரும் எப்படி பண்ணுவாரு சமமா சொன்னீங்க அப்ப நீங்களே ஒத்துக்குங்க பழைய ஏற்பாட்டுல பெண் ஆசாரியத்துவத்தை அனுமதிக்காத உங்க கடவுள் மோசமானவர்னு உங்க வார்த்தையில நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க ஒத்துக்குங்கன்னு சொல்லி போடும் பொழுது அந்த அம்மா எந்த சொல்லல அமைதியா இருக்கிறாங்க உங்களுக்கு புரியுதா நம்ம தேவனை சரியா பெருசாக அவரை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு நாம் அவரை இன்றைய காலகட்டத்தில் பெண் பாஸ்டர்களை தேவன் அனுமதிக்கா விட்டாலும் அவர் தவறானவர் இல்ல ஒரு வாதத்திற்காக சொல்லுகிறேன் பெண் பாஸ்டர் அப்படிங்கிறது தேவன் இந்த புதிய உடன்படிக்கல அனுமதிக்கலன்னு வைப்போம் என பொதுவாய் பேசுகிறனால சொல்றேன் அதனால அவர் தவறானவரா தவறானவர் இல்லை அதையே நம்ம புரிஞ்சுக்க முடியல நாமலாம் என்ன நினைச்சுக்கிறோம் பெண் பாஸ்டரை அனுமதிச்சாதான் நல்ல கடவுள் பெண் பாஸ்டர்களை அனுமதிக்காவிட்டால் அவர் மோசமான கடவுள்னா அப்ப அவரை பழைய ஏற்பாட்டில் அவர் அனுமதிக்கவில்லையே என்ற கேள்விதானே வருகிறது அப்ப தேவனை நாம காப்பாற்றுறோம் சொல்லிட்டு தப்பா ப்ரொஜெக்ட் பண்றோம் அவர் நோயை தர மாட்டார் அவர் எப்பொழுதுமே நன்மையை மட்டுமே தந்து கொண்டிருப்பார் அப்படி இல்லாவிட்டால் அவர் மோசமான தேவன் என்று நீங்களே சொன்னீங்கன்னா அப்ப தாவிதின் குழந்தையை ஏன் அடித்தார் என்று யாராவது ஒருத்தவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அங்க மட்டும் மோசமான தேவன் நீங்களே ஒத்துக்கிறீங்களா இங்கே உசியாவுக்கு குஷ்டரோகத்தை கொடுத்தாரு அப்ப அவர் மோசமான தேவன் என்று சொல்ல வருகிறீர்களா யோபுவை வாதிப்பதற்கு தேவன் சாத்தானை அனுமதித்து விட்டாரு அப்ப அவர் மோசமான தேவன் என்று சொல்ல வருகிறீர்களா இல்ல இதுதான் சாத்தானுடைய பயங்கரமான ஆபத்து ஆபத்தின் போதனை அவன் என்ன சொல்லுகிறான் தேவனை நல்லவரை போல காண்பித்து மறைமுகமாக அவரை மோசமானவராக சித்தரித்துக் கொண்டிருக்கிறான் அதை பின்பற்றி சாத்தானுடைய உபதேசத்தை இவங்க பிடிச்சிக்கிட்டு அவர் வியாதி தர மாட்டார் ஆதியை கொடுத்தா அவர் நல்ல தேவன் கிடையாது பழைய ஏற்பாட்டில் அவர் வியாதியை மட்டும் தரல கொன்னே போட்டிருக்கிறாரு பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை சங்கார தூதனை அனுப்பினாரே அனுப்பினவர் யார் தேவன் எல்லாத்தையும் கொண்டு போட்டார் நல்ல தேவன் என்று நீங்கள் அவரை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி ஒருவரை காண்பிக்கிறீங்க அவர் தேவன் அல்ல அவர் உங்கள் தேவன் 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 நீங்கள் உருவாக்கிய யார் என்பதை வேதாகமத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் சில சமயத்தில் அவர் கொலையும் செய்வார் அதனால் அவர் நல்லவர் இல்லையா வியாதிகளையும் அனுமதிப்பார் அவர் நல்லவர் இல்லையா அவர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அதுல ஒரு காரணம் இருக்கும் அவர் ஒரு மனிதனை கொல்லுகிறார் என்று சொன்னால் அதுல ஆயிரக்கணக்கான காரணம் இருக்கும் ஒரு இடத்துல சாத்தான யோபுவை போன்று அவர் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அதுல ஆயிரக்கணக்கான காரணம் இருக்கும் யோபு பல சொல்ல நாம கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை இன்னைக்கு நம்ம தேவனை சரியா புரிந்து வைத்திருக்கவில்லை பிரியமானவர்களே தப்பான தேவனை செழிப்பின் உபதேசத்தார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிருபையின் உபதேசத்தார் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக தான் இந்த வரலாற்றை எடுத்து நாம இவ்வளவு தூரம் பேச வேண்டியிருக்கு யரோபியாமை தேவன் தண்டிக்கவில்லை ஆனால் உசியாவை தேவன் தண்டித்தார் குஷ்டரோகத்தை அனுப்பினார் சிந்திக்கணும் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மனம் திரும்புவதற்காக அவர்கள் எந்த அளவுக்கும் கொண்டு போய் நடத்துவார் நீங்க பொருளாதார சிக்கல்ல இருந்தாலும் சரி எதுல சிக்கிக்கிட்டு இருந்தாலும் சரி நீங்க கர்த்தரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க நிச்சயமா அது ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கும் அதுல தேவனுடைய கரம் இருக்கும் எதுவுமே வீணல்ல நீங்க உங்களுடைய விசுவாசத்துல மாத்திரம் உத்தமமான இல்லுங்க ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார்